நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில தினங்களாக பலருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த நெகிழ்ச்சியான பல சம்பவங்களை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு ஒரு ஸ்தலத்தை பற்றி நுட்பமான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு தெய்வீக ஸ்தலம், சக்தி தலங்களிலே ஒன்று. இன்றைக்கும் செவ்வாய் வெள்ளியிலே அந்த தலத்திலே எள்ளை போட்டு எடுக்க முடியாது, அப்படி ஒரு கூட்டம். தொண்டை மண்டலத்தின் பிரதான நகரமான இந்த சென்னையிலே, சென்னை மாவட்ட எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்தலம் அது. சொல்லப்போனால் இந்த ஸ்தலம் கிடைப்பதற்கு காரணமே மகாபெரியவர். எப்படி கிடைத்தது, அந்த ஸ்தலத்தினுடைய மதிப்பும் சக்தியும் எப்படிப்பட்டது, அதையெல்லாம் தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த தலம் வேறு ஏதோ அல்ல, சென்னைக்கு வெகு அருகிலே இருக்கக்கூடிய மாங்காடு. இது அந்த ஸ்தலத்தினுடைய அதி தேவதையாக விளங்குகின்றவள் காஞ்சியில் கோயில் கொண்டிருக்கிற அதே காமாட்சி. அங்கே அவளுக்கு அமர்ந்த கோலம் என்று சொன்னால் இங்கே நின்ற கோலம். இது அவள் தவம் செய்த இடம். இங்கே வந்து அவள் ஏன் தவம் செய்யணும்? இந்த உலகத்தில் எத்தனையோ இடங்கள் இருக்கும் பொழுது இந்த பாகத்தை அவன் ஏல் தேர்வு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்குள்ள கேள்விகள் எழலாம். எல்லாவற்றிற்கும் புராணத்தில் பதில் இருக்கு. கைலாயத்தில் ஒரு முறை சிவனும் பார்வதியும் ஆனந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வேளையிலே பார்வதி விளையாட்டாக சிவபெருமானுடைய கண்களை அவருக்கு தெரியாமல் பின்புறமாக வந்து தன் இரண்டு கைகளாலே மறைக்கிறாள். மறைத்து அவள் விளையாடும் அந்த நொடியில் இந்த உலகம் இருண்டு போகிறது. அதாவது இந்த உலகம் வேறு, எம்பெருமான் வேறு இல்லை என்கின்ற ஒரு உண்மை அதன் மூலமாக பார்வதிக்கும் தெரிய வருகிறது. உடனே பதறிப்போய் அவள் கையை எடுக்கிறாள். இருந்தாலும் சில மணித்துளிகள் இந்த உலகம் இருண்டு போய் சிரமப்பட்டதனுடைய காரணமாக சிவபெருமான் பார்வதி தேவியை சபிக்காமல் சபிக்கிறார். இதற்கு பரிகாரமாக பூலோகத்தில் நீ சென்று தவம் செய்ய வேண்டும், தவம் செய்து பரிகாரம் செய்துவிட்டு திரும்ப வா என்கிறார். அதன் பொருட்டு, அதாவது உலகை இருளச் செய்ததன் பொருட்டு, உலகத்திற்கு அருள் வேண்டும் என்பதற்காக பார்வதி தேவி தவம் செய்த ஒரு இடம் மாங்காடு. இப்படி ரொம்ப நுட்பமா, அதாவது மாங்காட்டுக்கு என்ன மூலம் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அந்த இருளை நீக்கும் ஒளியாக அவள் அங்கே இருக்கிறாள். இதுதான் மூலம். ஒரு மாபெரும் ஒளியாக பார்வதி மாங்காட்டிலே கோவில் கொண்டிருக்கிறாள். அதுவும் எப்படின்னா, தீ வளர்த்து அந்த தீயின் மேல் நின்று கொண்டு ஒற்றை காலிலே அவள் தவம் செய்தாள். ஒரு கட்டத்தில் அந்த தவத்திற்கு இறங்கி இறைவன் அவளை திரும்ப அழைத்துக் கொள்கிறான். ஆனால் அப்படி அவள் கிளம்பி போகும் பொழுது அந்த தீ முற்றாக அணைக்கப்படவில்லை. அந்த தீ மிச்சம் இருந்து பூமிக்குள்ளே குமைந்து கொண்டே இருந்தது. இதுதான் மாங்காட்டு தலத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். பெரியவர் ஒரு நாள் கனவு கண்டு கண் விழிக்கிறார். என்ன தெரியுமா, அம்பாள் பெரியவரிடம் வந்து கனவிலே சொல்லுகிறாள், நான் நெருப்பாக தகித்தபடி பூமிக்குள் கிடக்கிறேன், என்னை வெளியே எடுத்து குளிர்வித்து சூழலையும் குளிரச் செய், இல்லாவிட்டால் வெப்பக்காடு உருவாகிவிடும் என்கிறாள். உடனே கண்விழிக்கிற பெரியவர், அன்றைய தினம் அவரை சந்திக்க வந்திருக்கக்கூடிய ஒரு அன்பர், அவருடைய பெயர் லட்சுமி நாராயணன், அவரிடம் இவர் தான் கண்ட அந்த கனவு இருக்கிறதே அதை பற்றி சொல்லுகிறார். சொல்லி இவர் வந்து வியாழக்கிழமை தோறும் பெரியவரை தரிசனம் செய்வதற்காக வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். வியாழன் என்பது குருவுக்கு உகந்த தினம், பெரியவரும் குரு. ஆகையினால லட்சுமி நாராயணன் அவர்கள் 1952 இருந்து வியாழக்கிழமை தவறாமல் காஞ்சிபுரத்திற்கு வந்து பெரியவரை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்.
அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அம்பாள் வந்து ஒரு இடத்த சொல்கிறா, எந்த இடம்னு எனக்கு தெரியல, அந்த இடத்தை கண்டுபிடித்து அங்கே நாம் ஒரு கோவில் எழுப்ப வேண்டும் என்று அவரிடம் இவர் பகிர்ந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, அந்த பாழஞ்ச கோயில் எங்கே இருக்குது என்றும் கண்டுபிடி என்கிறார். ஒரு வாரம் கழித்து திரும்பவும் சொப்பனம். இந்த சொப்பனத்தில் இந்த முறை பெரியவருடைய கையை ஒரு யானை பிடித்து கொண்டு இழுத்து செல்லுகிறது. அந்த யானை பெரியவரை எப்படியோ அழைத்து கொண்டு போய் ஒரு மண் சாலையிலே வலதுபுறமாக திரும்பி ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் அந்த இடத்திலே விட்டுவிட்டு சென்று விடுகிறது. பெரியவருக்கு தெரிந்து விட்டது, யானை வடிவில் வந்தது அம்பாள் தான். நாம் கேட்டோம் அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் எது அப்படின்னு சொல்லிட்டு. மனிதர்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால தானே வந்து காட்டி கொடுத்து விட்டு போய்விட்டாள். அதற்கு பிறகு திரும்ப லட்சுமி நாராயணன் அவர்கள் வரவும் பெரியவர் சொல்றார், அந்த அடையாளங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இன்றைக்கு இருக்கிற மாங்காட்டிற்கு வந்து, இன்றைக்கு கோவில் இருக்கின்ற அந்த பகுதி இருக்கிறதே அங்கே முகாமிட்டு தங்கி, இன்றைக்கு எந்த இடத்திலே சன்னதியில் கோயில் கொண்டிருக்கிறாளோ அந்த இடத்திலே பூமிக்கு கீழே புதைந்திருந்தாள் அவள். அந்த இடத்தை தோண்ட சொல்லுகிறார். தோண்டும் பொழுது கோபுரம் தட்டுப்பட்டு, அதற்கு பிறகு அக்னி குண்டம் தட்டுப்பட்டு, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆலயம் இருக்கிறதே அதுவும் உள்ளிருப்பதை தெரிந்து கொண்டு, அதற்கு பிறகு அங்கே அந்த இடத்திலே ஆலயம் எழுப்பினார்கள். ஆலயம் எழுப்பப்படுவதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா? ஜட்ஜ் பாலசுப்பிரமணிய ஐயர் என்பவர் மூலமாக, அவருடைய கமிட்டி மூலமாக ஆலயத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொன்னது மட்டுமல்லாமல், சுற்றுவட்டாரத்து பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து பஞ்சாட்சரம், நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சரம் இருக்கிறதே, அந்த பஞ்சாட்சரத்தை கிட்டத்தட்ட அல்ல 108 கோடி முறை எழுதச் செய்து, இந்த பிள்ளைகளை வச்சு எழுதச் செய்து, அந்த எழுதியதையும் சேர்த்து பிரதிஷ்டை செய்து எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோயில். 108 கோடி முறை பஞ்சாட்சரம் எழுதப்பட்டு அந்த எழுதப்பட்டவைகளும் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம்! இதை அன்றைக்கு சாதித்தவர், இதற்கான கும்பாபிஷேகம் 1990களில் நடக்கிறது. இதை செய்தவர் இப்பொழுது இருக்கக்கூடிய விஜயேந்திர பெரியவர், இதை செய்வித்தவர் மகா பெரியவர். ஒரு ஆலயத்தினுடைய பின்புலத்திலே இப்படி நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. அம்பாள் வந்து தானே காட்சி கொடுத்து தான் இருப்பதை சொல்லி இன்றைக்கு நமக்கு அந்த ஆலயம் கிடைத்திருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய மூல சக்தி என்ன? யாருடைய மனமெல்லாம் இருளடைந்து கிடக்கிறதோ அவர்கள் அந்த ஆலயத்திற்கு சென்றால் ஒளி பெறுவார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த பொருளில் தோன்றியது தான் அந்த ஆலயம். பெரியவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிற ஒரு அதிசய சம்பவம் இது. தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.